ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளகரிசம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பிளகரிசம்னால் என்ன? ஸோ இந்த பிளகரிசம் ப்ராப்ளத்தை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த பிளகரிசமை எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக 100% சால்வ் பண்ணுறது இந்த ப்ராப்ளத்தை, சரிங்களா? இதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா, கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பிளகரிசம்? ஸோ பிளகரிசம்னா என்னங்க, சரிங்களா? பிளகரிசம்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட பொருளை நம்மளோட பொருளாக காமிக்கிறது. தட் மீன்ஸ் ஒருத்தவங்களோட ஐடியாவையோ இல்லை ஒர்க்கையோ நம்மளோட கண்டென்ட் மாதிரி காமிக்கிற, ஸ்டீல் பண்ணி அதை காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க பிளகரிசம் அப்படிங்கிறது, சரிங்களா? த ஆக்ட் ஆஃப் ப்ரெசன்டிங் சம்மன்ஸ் ஒர்க் ஆர் ஐடியாஸ் அஸ் தேர் ஓன், சரிங்களா? ஒருத்தவங்களோட ஐடியாவையோ இல்லை அவங்களோட கண்டென்ட்டையோ உங்களோட கண்டென்ட் மாதிரி திருடி காமிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பிளகரிசம் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இந்த பிளகரிசம்னால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம், இந்த பிளகரிசம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த PhDலாம் படிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, அவங்க தீசிஸ் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்போது அதே மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து செமினார்ஸ் இல்லை வந்து சிம்போசியம் இந்த மாதிரி பேப்பர்ஸ் IEEE பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அப்ட்ராக்ட்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளகரிசம் செக் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்களோட பேப்பர்ஸில் எவ்வளோ பர்சன் வந்து பிளகரிசம் இருக்குது, எவ்வளோ பர்சன் வந்து யூனிக் கண்டென்ட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ பிளகரிசம் ரிப்போர்ட் செப்பரேட்டாகவே கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறப்ப இல்லை ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்க தீசிஸ் சப்மிட் பண்ணுறப்ப இல்லை நம்ம பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறப்ப நம்மளோட யூனிக் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா இந்த பிளகரிசம் அப்படிங்கிறதுங்க. ஸோ பிளகரிசம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளகரிசம் அப்படின்னா என்னோட ஐடியா இல்லாமல் இன்னொருத்தவங்களோட ஐடியாவையோ இல்லை இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டையோ என்னோட கண்டென்ட் மாதிரி காமிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பிளகரிசம் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இந்த பிளகரிசமை எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறது, அதாவது இப்போ இந்த பிளகரிசம்னால என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த பிளகரிசம்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து காப்பிரைட் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? காப்பிரைட்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஸோ காப்பிரைட் வாங்கியிருக்காங்க, காப்பிரைட் வாங்கினா ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட் மாதிரி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஈவன் கேஸ் கூட உங்கள் மேலே ஃபைல் பண்ணலாங்க, சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதே காப்பிரைட் வாங்காத ஒரு கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா அதில் கூட அவ்வளோக்கு ப்ராப்ளம் வந்துடாதுங்க, சரிங்களா? ஆனால் காப்பிரைட் வாங்கினா ஒரு கண்டென்ட்டை உங்களோட கண்டென்ட் மாதிரி காமிக்கிறது வந்து என்னென்னா தட் இஸ் இல்லீகல், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அதாவது கூகுள் கண்டென்ட்லேருந்து உங்களோட கண்டென்ட் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க, சரிங்களா? அதான் பிளகரிசம்ங்கிறது. ஸோ இதை எப்படி செக் பண்ணுவாங்கங்க, உங்களுக்கே டவுட் வரலாம், சரிங்களா? ஸோ எங்கேயோ ஒருத்தவங்க இந்த பற்றின ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்க போகிறாங்க, சம்மந்தமே இல்லை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து நான் வந்து அதை வந்து திருடி நான் வந்து என்னோட கண்டென்ட்டாக காமிக்க போகிறேன். ஸோ எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க, எங்கேயோ ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க நான் இங்கே எழுதுகிறேன், எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் வந்துருச்சுங்க இப்போ ஆன்லைனில், சரிங்களா? பிளகரிசம் செக்கர் நீங்களே செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆன்லைனில் போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா பிளகரிசம் செக்கர்னு போட்டிங்கன்னா நிறைய டூல்ஸ் வருது. ஸோ அதில் போயிட்டு உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி போடணும், போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா பிளகரிசத்தை செக் பண்ணி இதில் எத்தனை பர்சன் வந்து பிளகரிசம் அண்ட் எத்தனை பர்சன் உங்களோட சொந்த கண்டென்ட் அப்படிங்கிறத செப்பரேட்டாக உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருன்னா ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அதுலேருந்து தெரிஞ்சிடுங்க இதில் எவ்வளோ பர்சன் உங்களோட யூனிக் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேப்பர்லாம் சப்மிட் பண்ணுறப்ப, அப்ட்ராக்ட்லாம் சப்மிட் பண்ணுறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட யூனிக் கண்டென்ட் தான் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குங்க அதில், சரிங்களா? ஓகே. ஸோ இதை பற்றின நீங்கள் அந்த பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணவங்களுக்கு இதை பற்றின நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஓகே, அப்போது என்னோடய கண்டென்ட்டும் இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் கூட எனக்கு அந்த கண்டென்ட் தேவைப்படுது, சரிங்களா? ஸோ நான் வந்து அந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நான் என்னோடய ஆர்டிக்கலில் நான் யூஸ் பண்ணியே ஆகணும், என்னோடய பேப்பரில் நான் வந்து போட்டே ஆகணும், அந்த அது அந்த அது எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்னங்க பண்ணுறது, நான் யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னா இல்லைங்க, யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறது, சரிங்களா? அந்த கண்டென்ட்டை உங்களோட கண்டென்ட்டாக காமிக்கணும், ஆனால் இந்த பிளகரிசம் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ இதை எப்படி நம்ம இந்த ஹவு டு சால்வ் திஸ் பிளகரிசம் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பிளகரிசம்னா என்ன, ஸோ பிளகரிசம் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரும், ஸோ இந்த பிளகரிசம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு இது என்னன்னே தெரியாது, பட் எல்லாருமே இந்த பிளகரிசத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? காப்பிரைட் வாங்கினா ஒரு கண்டென்ட்டை உங்களோட கண்டென்ட்டாக கண்டிப்பாக காமிக்கக்கூடாது, தட் இஸ் இல்லீகல், சரிங்களா?
ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள்லேருந்து ஒரு கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி போட்டு அதோடய பிளகரிசம் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 100% பிளகரிசமாக வர்ற கண்டென்ட்டை எப்படி நான் 100% யூனிக் கண்டென்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், ஸோ நான் வந்து காப்பி பண்ணி தானேங்க போடுறேன், ஸோ 100% பிளகரிசம் தானே வரும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாங்க. ஸோ நான் வந்து ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி போகிறது உங்களுக்கு தெரியும், இது நீங்கள் 100% காப்பி பண்ணி போடுறீங்க, ஸோ 100% பிளகரிசம் வர சான்சஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பட் நம்மளோட கண்டென்ட்டை இன்னொருத்தவங்க பார்க்குறப்ப நீங்கள் காப்பி பண்ணி போடுறீங்களா இல்லை இவங்களோட ஓன் கண்டென்ட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கான இதான் என்னது அப்படின்னா இந்த பிளகரிசம் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ எப்படி வந்து பிளகரிசம் செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கூகுள் கண்டென்ட்லேருந்து ஏதாவது ஒரு டாபிக், இப்போ டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெலிகம்யூனிகேஷன் சூஸ் பண்ணிக்காச்சு. ஸோ இப்போ டெலிகம்யூனிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா விக்கிபீடியாவிலேருந்து இருக்க ஒரு கண்டென்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் அந்த பேராவை, ஃபஸ்ட் பேராவை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே காப்பி பண்ண போகிறேன், சரியா? நான் அப்படியே காப்பி பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது வந்து என்னோடய யூனிக் கண்டென்ட்டாக என்னோடய பிளகரிசமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கூகுளில் போய்ட்டு பிளகரிசம் செக்கர் அப்படிங்கிறது நான் போகிறேங்க. ஸோ பிளகரிசம் செக்கர் நீங்கள் போட்டிங்கனாலே நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிள். ஸோ பிளகரிசம் செக்கர்னு போட்டிங்கனாலே நிறைய டூல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் எஸ்யூஓ டூல்ஸ், டூப்ளி செக்கர் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் எந்த டூல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து இந்த ஸ்மால் எஸ்யூஓ டூல்ஸ்னு ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளகரிசம் செக்கர், சரிங்களா, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே கேட்டிருக்க பாருங்க, காப்பி அண்ட் பேஸ்ட் யுவர் டெக்ஸ்ட் ஹியர்னு கேட்டிருக்கா. ஸோ அந்த இடத்துல நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்டை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ என்னோட பிளகரிசம் வந்து நான் இப்படி தான் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வெரிஃபிகேஷன், ஐ எம் நாட் அ ரோபாட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, ஸோ செக் பிளகரிசம் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு லோட் ஆகிக்கிட்டு இருக்குது, பாருங்கள். ஓகே, முடிஞ்சு. இப்போ பாருங்கள், 100% பிளகரிசம் இருக்குது, 0% யூனிக் கண்டென்ட். உங்களோட யூனிக் கண்டென்ட்டே இது கிடையாது, 100% நீங்கள் காப்பி பண்ணி தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிது. கீழேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சரிங்களா, எந்தெந்த லைனில் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதே ஒரு 50%, 25% தான் எனக்கு பிளகரிசம் இருக்குது, ரிமைனிங் எல்லாமே உங்களோட யூனிக் கண்டென்ட் அப்படின்னா பிளகரிசம் கண்டென்ட் எது அப்படிங்கிறதையும் கீழே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, ஸோ 100% யூனிக் கண்டென்ட்டை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நிறைய இருக்குதுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரீரிட்டன் டூல்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்குறேன், கூகுளில் நான் கொடுக்குறேன். ஸோ ரீரிட்டன் டூல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் நிறைய டூல்ஸ் வந்து எனக்கு அவைலபிள் நெட்டில், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே இருக்க கண்டென்ட்டை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் இன்டர்நெட். ஸோ பாருங்கள், ரீரைட்டட் டூல்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் அதில் அந்த கண்டென்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன், அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை ரீரைட் கொடுக்குறேன். ரீரைட் நான் கொடுத்துட்டேன். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, கீழே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே இருக்க ஒரு சில வேர்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட சேம் சிமிலாரிட்டி வேர்ட்ஸை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோம், அவ்வளோதாங்க அதோடய வேலை. கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும், ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணோம், அதை உங்களுக்கு அதை கீழே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க, பார்த்தா தெரியும். இந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் மீனிங் எனக்கு ஒன்று தான், சரிங்களா? ஸோ சேம் கண்டென்ட் வித் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இவ்வளோதாங்க. ஸோ ரீரைட் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு கண்டென்ட், இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும், சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை நான் என்னென்னா என்னோடய ஆர்டிகல்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நான் பிளகரிசம் செக் பண்ணி பாருங்கள். பிளகரிசம் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ சேம் பிளகரிசம் செக்கர். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நான் காப்பி பண்ண ரீரைட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், ஸோ செக் பிளகரிசம். ஓகே, என்னோடய ரிசல்ட்ஸ் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கோம்.
பார்த்தீங்களாங்க. ஸோ இப்போது 0% பிளகரிசம் அண்ட் 100% யூனிக், சேம் கண்டென்ட், அதே கண்டென்ட் தாங்க. பட் அப்போ பார்த்தீங்கன்னா 100% எனக்கு காமிச்சது பிளகரிசம் காமிச்சது, இப்போ எனக்கு 0% வந்துருச்சு. ஸோ நான் இப்படி தான் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு அந்த கண்டென்ட் எனக்கு வேணும் ஆனால் எனக்கு பிளகரிசம் செக்கிங் காமிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட ரீரிட்டன் டூல்ஸ் ஏதாவது, எனி டூல் எல்லாமே எனக்கு என்னென்னா நெட்டில் இருக்குங்க. ஸோ ஏதாவது ஒரு டூலில் போய்ட்டு அந்த கண்டென்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிமிலர் வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிளகரிசம் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அதில் உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இல்லை பிளகரைஸ்டு கண்டென்ட்டாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா. ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து பிளகரிசம் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு மேனுவலாக செஞ்சு காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ இவ்வளோதானா, இதான் ஒரு மெத்தடா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் மெத்தட், சரிங்களா. ரீரிட்டன் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பிரகரிசம் வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தோம். ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மெத்தட் கூட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் கூகுள் டிரான்ஸ்லேட் பற்றி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் நீங்கள் நெட்டில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 partitions வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் இன்புட் லாங்குவேஜ் என்ன, செகண்டில் என்னென்னா அவுட்புட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்கும், கரெக்டாக. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து இங்கிலீஷில் இருக்க தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ சேம் அதே தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்புட்டை வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, அந்த காப்பி பண்ண கண்டென்ட் இருக்குல்ல இங்கிலீஷ் கண்டென்ட்டை, அதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிளகரைஸ்டு கண்டென்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் என்ன அப்படின்னா, எனி எதர் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கொடுங்க, சரிங்களா. லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் கிடச்சிடும். இப்போ அந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை இப்போ காப்பி பண்ணி திருப்பி ஒன் செகண்ட் திருப்பி அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணி அங்கே அவுட்புட்டாக வந்த நாலேஜ், அந்த அந்த லாங்குவேஜ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இன்புட்டாக நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா. இன்புட்டாக கொடுத்துட்டு திருப்பி அவுட்புட்டாக நான் இங்கிலீஷ்க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். கண்டெக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி இப்போ எனக்கு இங்கிலீஷில் கண்டென்ட் வந்துடும் எனக்கு, சரிங்களா. இப்போ அந்த கண்டென்ட்டை போய்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், பிளகரிசம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிளகரிசம் காமிக்காது, சரிங்களா. 0% யூனிக் கண்டென்ட் தான் காமிக்கும். ஸோ இது இன்னொரு மெத்தட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் டிரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணுறேன், இன்புட்டாக இருக்க இங்கிலீஷ் கண்டென்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு லாங்குவேஜுக்கு அவுட்புட்டாக கொடுங்க, அவுட்புட் கொடு, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கொடுங்க. அவுட்புட்டாக வந்த அந்த லாங்குவேஜை திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட்டாக கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா திருப்பி இங்கிலீஷ் வந்து நான் அவுட்புட்டாக கேட்கும்போது எனக்கு வரும் எனக்கு, சரிங்களா. அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0% யூனிக் கண்டென்ட் தாங்க காமிக்கும். ஸோ இது இன்னொரு மெத்தட். ஸோ இது இல்லா இது எல்லாத்தை விடவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிளகரிசமே வேணாங்க. நம்ம ஏன் பிளகரிசம் கொடுக்கணும், மேக்ஸிமம் இந்த பிளகரிசம் ப்ராப்ளம் வந்து ஒரு எஜுகேட்டடான பீப்புள்ஸ் தான் எல்லாருமே. அதாவது என்ன, ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு நான் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறேன், ஆர்டிக்கல் எழுதுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னென்னா ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு நல்ல நாலேஜபிளாக தான் இருப்பீங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் என்னென்னா மேக்ஸிமம் வந்து நம்மளோட மேனுவல் ரைட்டிங்காக இருக்கதே பெஸ்ட், கரெக்டுங்களா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு அந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை கொண்டு போய்ட்டு நான் எம்எஸ் வேலில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ் வேலில் காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த அந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த ப்ரிடிகேட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே சேஞ்ச் பண்ணலாம். அதான் ரீரிட்டன் ரூல்ஸும் பண்ண போதும், சரிங்களா. அவங்க பண்ணுறது தான், நம்ம பண்ணுறது தான் அவங்க பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கங்கே இருக்க அந்த சிமிலாரிட்டி வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே கீழே சஜஷன்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்கங்க. சிமிலாரிட்டி வேர்ட்ஸ் வந்து எம்எஸ்வெல்லே உங்களுக்கு காமிக்கும், உங்களுக்கே தெரியும், சரிங்களா. ஸோ இப்போ அந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு 10 words ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஓவர், திருப்பி அந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து திருப்பி நீங்கள் காப்பி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிளகரைஸ்டு கண்டென்ட் காமிக்கும். 0% உங்களோட யூனிக் கண்டென்ட்டாக தாங்க காமிக்கும், சரிங்களா. ஸோ இது ஒரு மெத்தட், சரிங்களா. இவ்வளோதாங்க, இப்போ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா 100% பிளகரிசம் வந்து உங்களுக்கு காமிக்காது. யாராலையுமே இது உங்களோட யூனிக் கண்டென்ட்டாக இல்லை காப்பி பண்ண கண்டென்ட்டாங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களோட மேனுவல் மேனுவலில் கொடுக்கறதுக்கு வந்து நீங்களே உங்களோட மேனுவல் ரைட்டிங் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இதுலேருந்து இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு பிளகரிசம்னா என்ன, ஸோ பிளகரிசம் 100% எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.